ட்ரீம்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் முத்துநாயக்கம்பட்டி போகிற வழியில் நம்ம இருக்கோம். எதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான அனைத்து சிலைகளும் இந்த முத்துநாயக்கம்பட்டியில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிருந்து தான் பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கும் நம்மளுடைய சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சேலம் மாவட்டம் முத்துநாயக்கம்பட்டி கிராமத்தில் காலங்காலமாக விநாயகர் சிலை செய்துட்டு வரோம். விநாயகர் சிலை மட்டும் இல்லாமல் திருவிழாக்களுக்கு தேவையான அனைத்து சிலை, கிருஷ்ணர் சிலை, முருகர் சிலை, அம்மன் சிலை, இது மாதிரி சிலை முத்துநாயக்கம்பட்டினாவே சிலைக்கு ரொம்ப ஃபேமஸ். சேலம் மாவட்டத்திலேயே முத்துநாயக்கம்பட்டி தான் எல்லா சிலைகளும் வடிவமைக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஊர், முத்துநாயக்கம்பட்டி தான். அதனால் எல்லா சிலைகளையும் நேர்த்தியாக வடிவமைச்சு கொடுப்போம். மெயினாக அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சிலைகள்லாம் நிறைய தயார் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சேலம் மாவட்டம் மட்டும் இல்லாத வேறு மாவட்டத்தில் வந்து இந்த விநாயகர் சிலைகளை வந்து வாங்கிட்டு போவாங்க. பவானி, ஈரோடு, அது மாதிரி மாவட்டங்கள், மாநிலம் பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திராவும் வாங்கிட்டு போவாங்க. வெளிநாட்டுக்கும் போவோம், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இதுக்கும் போவோம். அதனால் நிறைய விநாயகர் சிலை தயார் பண்ணுவோம். இந்த வருஷம் இந்த கொரோனா பிரச்சனையினால் தயார் பண்ண மார்ச்லேயே நாங்கள் வேலையை நிறுத்திட்டோம். கிட்டத்தட்ட 8 மாதமாக நாங்கள் வேலை செய்யறதுனால செய்து வச்ச பிள்ளையெல்லாம் பாதி வேலையிலே அப்படியே இருக்குது. இது வரைக்கும் ஒரு பிள்ளையர் கூட நான் விற்பனையே ஆகலை. ஒவ்வொரு வருஷமும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பிள்ளையருக்கு மேலே தயார் பண்ணியிருப்போம். அனைத்து பிள்ளையரும் விற்றுருக்கோம், பிள்ளையர் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் தான் இருப்போம் இந்த டைமில். இப்போ இந்த சதுர்த்தி நடக்காது அப்படின்னு தமிழக அரசு விதித்த தடையினால் எந்த பக்தர்களும் வந்து முன்னாடி வந்து சிலை வாங்க முன் வரலை. எவ்வளோ இந்து அமைப்புகள்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் மக்களாக வந்து யாரும் முன் வந்து விநாயகர் சதுர்த்தி வைக்கிறேன்னு வரல. ஏதோ வீட்டில் வைக்கிறதுக்காக இந்த 6 அடி 1 அடி சிலைகள்லாம் செய்துட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இதுக்காக நாங்கள் வருஷம் ஃபுல்லாக மூலதனங்களை போட்டு ஒரு 40 குடும்பம் இதை நம்பியே இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு 40 பேர் இதை நம்பியே எங்கள் வருஷம் ஃபுல்லாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்குறோம். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுடைய மூலதனம், எங்களோட உழைப்பு எல்லாமே இந்த விநாயகர் வேலையில் செய்துட்டோம். நாங்கள் வேறு வேலை எங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்துலேருந்து சிற்ப வேலையை செஞ்சுட்டதுனால வேறு வேலை எங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த வேலையை செய்துட்டு இப்போ எங்களுக்கு வருமானம் இல்லை. இந்த வருஷம் முழுமையான வருமானமே கிடையாது. இந்த விநாயகர் சதுர்த்தி பொது ஊரடங்கினால தடை பண்ணதுனால எந்த வருமானமே கிடையாது. இந்த ஒரு வருஷத்துக்கு எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இனிமேல் நாங்கள் வேறு வேலைக்கு போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியாது. இதனால் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஏற்கனவே நாங்கள் பல கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம். ஏன்னா எல்லா தொழிலும் வந்து நாட்டில் 100% இயங்கலைனாலும் இந்த லாக்டவுனில் ஒரு 50% தொழிலாவது நடந்துகிட்ருக்குது. இது முழுமையாக திருவிழாக்களை நம்பி பண்ணுற தொழில். 100% இந்த விநாயகர் தொழிலாளர்கள் எல்லாருமே என்ன மாதிரி தமிழகம் முழுசும் நிறைய தொழிலாளர்கள் இதை நம்பியே இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 40 குடும்பம் இருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிறையா தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு மானியத்தில் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு லோனுக்கு ஏற்பாடு பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு அரசாங்க உதவி எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறோம் அரசாங்கத்தை. ஓகே, நம்ம சேலம் மாவட்டத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? கருப்பூர். கருப்பூரில் இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் தொந்தரவும் இல்லாமல், ஒரு பொதுமக்களுக்கும் தொந்தரவும் இல்லாமல் சோசியல், அதனால வீட்டு பக்கமே நீங்கள் வச்சு நாங்களே பண்ணிக்கிறீங்க. அது வீட்டுக்குள்ளதான் சிலையை வைக்க போகிறோம். வீட்டுக்குள்ளதான். ஆமாம், எங்கள் வீட்டுக்குள்ளதான் சிலையை வைக்க போகிறோம். பப்ளிக்காக வெளியெல்லாம் வைக்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளே வச்சு யாருக்கும் இந்த ஃபுட்டு கிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நாங்கள் ஒரு 5-6 பேர் மட்டும் சேர்ந்து சாமிக்கு மட்டும் படைச்சிட்டு நாங்கள் அவங்க வேலை அப்போ ஆஸ் யூஸ்வலாக இருப்போம். அப்புறம் அந்த கரைக்கிற அன்னைக்கு அன்னைக்கே கூட கரைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அன்னைக்கே தூக்கி கிணத்துல போட்டு
மற்றபடி கிளம்பிடும். இது விடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய விநாயகர் சிலையை செய்யக்கூடிய தொழிலாளர்களின் கோரிக்கை எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய சுச்சுவேஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக போய் சேரும்னு நாங்கள் நம்புகிறோம். கவர்மெண்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலிருந்தே தனித்தனி இடைவெளி விட்டு ரொம்ப சேஃபாக கொண்டாடணும். பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி நம்மளுடைய ட்ரீம்ஸ் தமிழ் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சேனல் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.